Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. NTK மாஜி நிர்வாகி விவகாரத்தில் திருப்பம். இரவில் தந்தை, காலையில் மகன். சர்ச்சையாகும் அடுத்தடுத்த செய்தி. சீமான் கொடுத்த விளக்கம். என்ன நடக்கிறது பர்கூர் வழக்கில்? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தனியார் பள்ளியில் நடத்தப்பட்ட NCC முகாமில் 8ஆம் வகுப்பு மாணவியொருவர் NCC மாஸ்டரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் புகார் கொடுத்த மாணவி உட்பட 13 மாணவிகளுக்கு நடந்த பாலியல் கொடூரம் வெளிச்சத்திற்கு வர NCC மாஸ்டர் என்று கூறப்பட்ட சிவராமன், பள்ளியின் தாளாளர் சாம்சன் வெஸ்லி, பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார், ஆசிரியைகள் கோமதி, ஜெனிஃபர், பயிற்சியாளர்கள் சத்யா, சிந்து, சுப்பிரமணியம், சக்திவேல் உள்ளிட்ட 11 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து தனியார் பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள் என அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட நிலையில் NCC மாஸ்டர் என கூறப்பட்ட சிவராமன் தலைமறைவானார். முன்னதாக அவர் நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார். இதனிடையே போலீசார் தனிப்படை அமைத்து சிவராமனை கைது செய்தனர். ஆனால் அவர் போலீசார் பிடிக்க முயன்ற போது தப்பிக்க முயன்றதால் அவருக்கு வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் கூறினர். இதையடுத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிவராமனுக்கு மாவுக்கட்டு போட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜூலை 11ஆம் தேதி குடும்ப பிரச்சனை காரணமாகவும் கைது செய்யப்படுவதற்கு 2 நாளுக்கு முன்பும் இலை பேஸ்ட் சாப்பிட்டு சிவராமன் தற்கொலை செய்து கொள்ள முயன்றது தெரிய வந்தது. மருத்துவர்களின் பரிந்துரைப்படி அவர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக கிருஷ்ணகிரி SP தங்கதுரை கூறியிருந்தார். மேலும் சிவராமன் மீது வேறு ஒரு தனியார் பள்ளி மாணவி கொடுத்த பாலியல் புகாரால் போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே NCC-க்கும் கிருஷ்ணகிரி சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என்பது தெரியவர முதல்வர் MK ஸ்டாலின் உத்தரவின் பேரில் IG பவானேஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் சமூக நலத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழு அமைக்கப்பட்டு கிருஷ்ணகிரியில் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் August 23ஆம் தேதி காலை 5:30 மணியளவில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சிவராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கு முந்தைய நாள் இரவு சிவராமனின் தந்தை அசோக்குமார் மதுபோதையில் வாகனத்தை ஓட்டிச் சென்றபோது உயிரிழந்தார். அவரின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவேரிப்பட்டினம் போலீசார் மறுபுறம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பர்கூர் தனியார் பள்ளியின் பாலியல் குற்றவாளி மற்றும் தந்தை அடுத்தடுத்து உயிரிழந்ததால் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பே குற்றவாளி அவரின் தந்தை இறந்ததில் மர்மம் இருப்பதாக கூறி சர்ச்சை ஏற்படுத்தினர். இந்த நிலையில் சிவராமனின் தந்தை அசோக்குமார் மதுபோதையில் சென்றபோது மயக்கமடைந்து உயிரிழந்த CCTV காட்சிகள் வெளியாகி தெளிவுபடுத்தியுள்ளது. அதேபோல் சிவராமன் குடும்ப பிரச்சனைக்காக இணை பேஸ்ட் சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் பதவி வகித்த NTK கட்சியினர் சென்று உதவிய சமூக வலைதள பதிவுகளும் வெளியாகி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானே தனது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பாலியல் குற்றவாளி சிவராமன் குற்ற உணர்ச்சியால் தற்கொலை செய்து கொண்டதாக விளக்கமளித்துள்ளார். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான், என் கட்சியில் இருந்த தம்பியே முன்னாள் பொறுப்பாளர் இப்படி செஞ்சிட்டாரு, சிவராமன் கொஞ்ச காலத்திற்கு முன்பே சாக போறேன் என வருத்தம் தெரிவித்து எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். கட்சி தம்பிகளிடம் அதை கொடுத்து விசாரிக்க சொன்னேன். தவறு செய்தது தெரிந்ததும் அவரை போலீசில் பிடித்து கொடுத்ததே நாம் தமிழர் தம்பிகள் தான். குற்ற உணர்ச்சி இருந்ததால் தான் தற்கொலை செய்துள்ளார். மகன் செய்த தவறால் அடைந்த மனவேதனையில் அப்பாவும் மதுபோதையில் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இதன் பின்னணியில் யாரும் இல்லை என்று சீமான் விளக்கமளித்துள்ளார். பர்கூர் தனியார் பள்ளியின் பாலியல் கொடுமையில் முக்கிய குற்றவாளியை உயிரிழந்துவிட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்லப்படும் என்ற பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. சிவராமன் மீது ஏற்கனவே கட்ட பஞ்சாயத்து அடிதடி மிரட்டி பணம் பறிப்பது உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.